வணக்கம் நியூஸ் புது திருமயம் டாஸ்மாக் கடையில் கள்ள நோட்டு கொடுத்து மதுபானம் வாங்க முயன்ற வழக்கில் ஆறு பேர் கைது அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான கலர் ஜெராக்ஸ் நோட்டுகள் பறிமுதல் தடை உத்தரவு போடப்பட்டு இரண்டு மாதம் ஆகிறது கடந்த பதினாறாம் தேதி அரசு மதுபான கடை திறக்க உத்தரவு போடப்பட்டது அன்று திருமயம் பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையில் மதிய நேரத்தில் இரண்டு நபர்கள் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை கொடுத்து மதுபானம் வாங்கியுள்ளனா் கடைக்காரர் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு சந்தேகமாக இருப்பதால் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார் உடனே காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் பிடித்து விசாரணை நடத்தினர் காவல்துறை விசாரணையில் நாகூர் நாகர்கோவிலைச் சேர்ந்த மணிகண்டன் தலைமையில் சென்னை வெள்ளிவாக்கத்தைச் சேர்ந்த சுரேஷ் திருமயம் கீழ தூர்வாசபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் ராமச்சந்திரன் திருமயத்தைச் சேர்ந்த முகமது இப்ராஹிம் முகமது நசூருதீன் ஆகியோர் கள்ளநோட்டில் தொடர்புடையவர்கள் என தெரியவந்தது இது சம்பந்தமாக எஸ்பி பி அருண் சக்தி குமார் உத்தரவின்படி பொன்னமராவதி டிஎஸ்பி தமிழ்மாறன் மேற்பார்வையில் பொன்னமராவதி ஆய்வாளர் கருணாகரன் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் அன்பழகன் மாரிமுத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் சுப்பிரமணியன் மற்றும் காவலர்கள் காளியப்பன் முருகானந்தம் ஆகியோர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டு கள்ளநோட்டு கும்பலை தேடி வந்தனர் மூன்று நாட்களுக்கு பிறகு சென்னையிலும் திருமயத்திலும் மணிகண்டன் தலைமையில் சந்தோஷ்குமார் சுரேஷ்குமார் ராமச்சந்திரன் முகமது இப்ராஹிம் முகமது நசூரிதீன் ஆகியோர் கைது ஆறு பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து இரண்டாயிரம் ஐநூறு இருநூறு நூறு மற்றும் பத்து ரூபாய் நோட்டுகள் மொத்தம் அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் மற்றும் அவர்களிடமிருந்து மடிக்கணினி ஸ்கேனருடன் கூடிய பிரிண்டர் பேப்பர் கட்டிங் மிஷின் ஆகியவற்றை கைப்பற்றினர் விசாரணையில் மணிகண்டன் தலைமையில் நாகர்கோவில் பகுதியில் லேப்டாப் மற்றும் பிரிண்டிங் இயந்திரம் மூலம் இந்த கள்ள நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த கள்ளநோட்டு சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த கள்ளநோட்டுகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் புழக்கத்தில் விடப்பட்டுள்ளதா அல்லது வேறு மாவட்டங்களுக்கும் புழக்கத்தில் விடப்பட்டுள்ளதா என்பதனை காவல்துறையினா் விசாரித்து வருகின்றனர்